ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அது வந்து கோயில் போய் எந்த கோயிலுக்கு போனா வந்து நிவர்த்தி ஆகுங்கிறத இப்ப நான் வந்து சொல்ல போறேன். இப்பத்தைய காலத்துல பாத்தீங்கன்னா, குழந்தை நிக்கிறதே வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபுட்டு, நம்மளோட ஃபுட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் குழந்தை வந்து நிக்க மாட்டேங்குது. நல்லா வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே டயட் ஒல்லியா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து நிறைய ஃபுட் எல்லாம் வந்து ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உடம்பு வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருக்கு. இப்பத்திய காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அதிகமா, ஆனா வந்து பல முன்னாடி இந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க. அப்போ வந்து குழந்தை வந்து டக்கு டக்கு நின்று நார்மல் டெலிவரி ஆச்சு. ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரு நிக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏற்கனவே வந்து கரு நிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆப் போட்டிருந்தேன். இந்தமாரி வந்து இந்த மாரிலாம் இருந்து இந்த ஓபுலேஷன் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரிலாம் ஆப் போட்டிருந்தேன். அது பண்ணியும் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியும் எனக்கு வந்து குழந்தை வந்து வரல, அதுக்கு என்ன மேம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தெய்வ நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். சரி, நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு. நான் 3வது மாதம் 2வது மாதம் பீரியட்ஸ் ஆனப்பே வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் திருக்கடுக்கா ஊருங்கிற ஊருக்கு போய் அங்கே வந்து நம்ம குழந்தை நிக்கிறதுக்குன்னே வந்து நிறைய தெய்வம் அந்த தெய்வ கோயிலுக்கு போயிட்டு நான் போய் அந்த கோயிலில் போய் வணங்கி எனக்கு இந்தமாரி வந்து குழந்தை வந்து சீக்கிரம் நிக்கணும், எனக்கு வந்து சீக்கிரமா அந்த பாக்கியம் தாக்கடவில்லையே அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு அந்த கோயிலில் போயிட்டு நல்லா வந்து சாமி கும்பிட்டு நெய்யில வந்து விளக்கு போடணும். விளக்கு போட்டதுக்கு அப்புறம் வந்து அங்கேயே வந்து ஒரு நெய் டப்பா வந்து தராங்க, ஒரு சின்ன நெய் டப்பா வந்து அது ஏதோ 100 ரூபீஸ் என்னமோ தான். அந்த நெய் டப்பா வாங்கி கோயில போய் கொடுத்து சாமி பாதத்துல வந்து நல்லா பூஜை பண்ணி தருவாங்க. அந்த பூஜை பண்ண அந்த நெய் டப்பாவை எடுத்துட்டு வந்து அது வந்து கொஞ்ச நாதான் இருக்கும், இது வந்து 48 நாளைக்கு வந்து சாப்பிடணும். சரிங்களா, ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ரெண்டு பேருமே சாப்பிடணும். அந்த சின்ன நெய் டப்பா வந்து 48 நாளைக்கும். அதனால நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோயில கொடுத்த நெய்யும் நம்ம வீட்லயே வாங்கி 1 லிட்டர் அந்த மாரி வந்து நெய்யை வாங்கி, ஏதோ நல்ல பியூரான நெய்யை வாங்கி அந்த ரெண்டு நெய்யும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து சாமி கிட்ட வச்சு டெய்லி நைட்டு வந்து நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ரெண்டு பேருமே சாப்பிடணும். நல்லா வந்து நல்லா நம்ம பக்தியோட சாப்பிடணும், தெய்வ நம்பிக்கையோட சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் இது வந்து பலிக்கும். இது ஏன்னா நான் அனுபவத்துல சொல்றேன், நானும் என் ஹஸ்பண்டும் வந்து நல்ல நம்பிக்கையோட சாப்பிட்டோம். எங்களுக்கு வந்து சாப்பிட்டு அந்த அதான் எனக்கு லாஸ்டா பீரியட், அந்த 2வது மாசத்தோட எனக்கு பீரியட்ஸ் ஆனதோட சரி, நான் இது சாப்பிட்டா அந்த மாசமே எனக்கு வந்து அப்படியே நின்றுச்சு குழந்தை. ஆனா வந்து என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் வந்து சாப்பிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து தெய்வ நம்பிக்கைலாம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த பொண்ணு வந்து ஏனோ தானன்னு சாப்பிட்டுச்சு. அந்த பொண்ணு அப்படி சாப்பிட்டுமே வந்து அந்த பொண்ணுக்கு இது வரைக்குமே குழந்தை இல்லாம தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நல்ல தெய்வ நம்பிக்கையோட நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும்னு ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நம்பிக்கையோட சாப்பிடுங்க. சில பேர்களாம் வந்து அந்த கோயிலுக்கு வந்து என்னால போக முடியாது, என்ன மேம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆன்லைன் மூலியமாவே கொடுக்குறாம நம்ம எங்க இருந்து வந்து ஆர்டர் பண்ணாலும் அது வீட்டுக்கு வந்து சேரும். இந்த கோயிலோட பிரசாதம் நீங்க அந்த மாரி கூட ஆன்லைன்ல வாங்கி சாப்பிடலாம். இந்த கோயில் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான சாமி. இது வந்து இதனால வந்துட்டு ரொம்ப வந்து நிறைய பேர் 7 வருஷம் 8 வருஷம் குழந்தை இல்லாதவங்களாம் கூட இந்த கோயிலுக்கு போய் வாங்கி சாப்பிட்ருக்காங்க, ஆன்லைன் மூலமாக சாப்பிட்ருக்காங்க, குழந்தை வந்து நின்றுருக்கு. இது நிறைய வந்து நீங்க ஆன்லைன்ல கூட போய் செக் பண்ணுங்க பாருங்க, இந்த கோயில் பத்தி அவ்வளோ ஒரு அற்புதமா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, நானும் இது சாப்பிட்டுதான் நானும் வந்து கன்சீவ் ஆனேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோ ஆப் இந்த மாரி எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அதுதான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப வந்து உங்களுக்கு குழந்தை வந்து இது சாப்பிட்டு வந்து கரு வந்து தரிச்சிருச்சு.
சரிங்களா. தரிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கோயில் குழந்தைய வந்து ஒரு 10வது மாசத்துக்கு மேல குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு தொட்டியில போட்டு அந்த சாமிக்கு வந்து உங்களால என்ன முடியுதோ அந்த நேர்த்திக்கடன் என்ன வேண்டியதுங்களோ அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு வாங்க. இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல கோயிலா தாங்க இருக்கு. இது என்னோட அனுபவத்துல சொல்றேன். ஏன்னா இப்ப என் குழந்தைக்கு வந்து 1 இயர் ஆக போகுது. என் குழந்தையோட பர்த்டே முடிஞ்சு நாங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து போக போறோம். ரொம்ப இந்த நெய் வந்து எப்படி சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ரெண்டு பேருமே உங்களுக்கு நெய் நிறைய நெய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்க நிறைய கூட ஊத்தி சாப்பிடலாம். அப்படி எனக்கு நெய் பிடிக்கலன்னா சும்மா 1 ஸ்பூன் மட்டும் ஊத்தி கையில ஊத்தி சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு வந்து ஸ்லோகம் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அந்த ஸ்லோகம் படிக்கணும். படிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க தூங்க போங்க. இந்த மாரி வந்து 48 நாள் நீங்க 30வது நாள்ல வந்து இப்ப இந்த மாசம் வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அது சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாசத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸே வராது. நிறைய பேர் வந்துங்க இந்த கோயிலுக்கு போய் எனக்கு குழந்தை நின்றுச்சுன்னு நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது நானுமே வந்து அனுபவிச்சிருக்கேன். அதனாலதான் இந்த கோயிலை பத்தி நான் ரொம்ப வந்து இவ்வளவு தூரம் சொல்றேன். ஏன்னா இந்த காலத்துல வந்து குழந்தை நிக்கிறதுக்கே வந்து ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. நான் நிறைய வந்து என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, மேம் எனக்கு வந்து பீரியட்ஸ் இத்தனை நாள் தள்ளி போயிருக்கு, ஆனா வந்து பீரியட்ஸ் ஆயிட்டேன், என்ன மேம் பண்றதுன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அது பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப வந்து வேதனையா இருக்கு. நம்மளும் ஒரு பொண்ணு தானே, நம்மளுக்கும் அந்த வேதனை என்னங்கிறது தெரியும். அதனாலதான் உங்களுக்கு வந்து இதுவே நான் என்னோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது சும்மா ஓகே ஏதோ நான் ஆரம்பிக்கணும் தான் ஆரம்பிச்சேன். ஆனா வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போதுதான் வந்து ஓகே இவ்வளவு பேர் வந்து கஷ்டப்படுறாங்களாட்டுக்கு குழந்தை இல்லாம, சரி நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அந்த மாரி வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுத்து பிரெக்னென்ட் ஆகுறவங்களுக்கு பிரெக்னென்ட் எப்படி ஆகிறதுக்கு மட்டுமே நான் வந்து என்னோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து குழந்தை நிக்கிறதுக்கு 100% வந்து வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு வந்து இனிமேல் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாரி வந்து நீர் கட்டி இருக்கு, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. தெய்வ நம்பிக்கையோட மட்டும் வந்து நீங்க வந்து பண்ணுங்க. ரொம்ப வந்து கண்டிப்பா வந்து இந்த கோயில் வந்து ஆன்லைன் மூலியமாகவோ இல்ல நீங்க போயோ வந்து இந்த கோயிலுக்கு போய் நீங்க வந்து இந்த நெய்யை வாங்கி சாப்பிட்டு நெய் விளக்கு போடுங்க. கண்டிப்பா வந்து குழந்தை வந்து நிற்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ் வந்து நீங்க எனக்கு பாசிட்டிவ் மேம்னு நீங்க வந்து போடுவீங்க. உங்களுக்கு அப்படி குழந்தை எல்லாம் நின்றுச்சுன்னா எனக்கு வந்து என் கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. எனக்கு வந்து இப்படி நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். Thank you for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும்.